மாஸ்டர் படத்தால் தமிழ் சினிமாவில் உச்சத்திற்கு சென்ற லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜயின் மாஸ்டர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது கமல் ஹாசன் நடிப்பில் விக்ரம் படத்தை இயக்கிட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ். மாஸ்டர் படத்தில் லோகேஷுடன் பணியாற்றிய விஜய் சேதுபதி, நரேன், அர்ஜுன் தாஸ் உள்ளிட்டோரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இவர்களுடன் முக்கிய வேடத்தில் ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. கைதி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜயை இயக்கும் வாய்ப்பை பெற்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது கமல்ஹாசன் நடிப்பில் விக்ரம் படத்தை இயக்கிட்டிருக்காரு. இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜின் அடுத்த படத்தில் சூர்யா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றியை அடைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. சந்தர்ப்பம் சரியாக அமைந்து அதை சரியான விதத்தில் நாம் நமக்கு சாதக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மாநகரம், கைதி போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விஜயை வைத்து வேற லெவலில் மாஸ்டர் படத்தை கொடுத்தார். இதுவரை விஜய் ரசிகர்கள் பார்க்காத ஒரு கோணத்தில் ப்ரொஃபஸராக விஜய் நடித்திருந்தது ரசிகர்களிடையே அதிக வரவேற்பு பெற்றது. மாஸ்டர் திரைப்படம் லாக்டவுன் நேரத்தில் வசூல் சாதனை படைத்தது. 2021 வெளிவந்த திரைப்படங்களிலேயே உலக அளவில் அதிகம் வசூல் செய்த 50 திரைப்படங்களில் ஒரே இந்திய திரைப்படம் மாஸ்டர் மட்டும்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் திரைப்படத்திற்கான ஹிந்தி டப்பிங் உரிமையை ரூபாய் 35 கோடிக்கு விலை போய் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதை அறிந்த அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்காங்க. தமிழ் திரையுலகின் பிரபல இயக்குநர்களான மணி ரத்னம், ஷங்கர், முருகதாஸ், வெற்றிமாறன், கௌதமேனன், லிங்குசாமி, மிஷ்கின், சசி, வசந்தபாலன், பாலாஜி சக்திவேல் மற்றும் லோகேஷ் கனகராஜ் ஆகிய 9 பேர் இணைந்து தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியிருக்காங்க. ரெயின் ஆன் பிலிம்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தில் படங்கள் மட்டுமில்லாமல் வெப்சீரிஸ், குறும்படங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை தயாரிக்க முடிவு செய்திருக்காங்க. இந்த நிறுவனத்தின் முதல் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இந்த படத்தில் நடிகர் சூர்யா சூப்பர் ஹீரோ கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. சூர்யா தற்போது பாண்டியராஜ் இயக்கத்தில் எதற்கும் துணிந்தவன் மற்றும் ஜெய்பீம் படங்களில் நடித்துக்கிட்டு இருக்காரு. இந்த படங்களை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் பாடிவாசல் படத்தில் நடிக்க இருக்காரு. இதற்காக 1 மாத காலம் ஜல்லிக்கட்டு பயிற்சி பெற இருக்காராம் சூர்யா. இந்த படத்தை முடித்த பின் லோகேஷ் கனகராஜின் படம் தொடங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுது. உதயநீதி படத்திற்கு இத்தனை விருதுகள் பரிந்துரையா? ஆச்சரியத்தில் திரையுலகம். தமிழ் சினிமாவில் இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் வெளியான ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானவர் தான் நடிகர் உதயநிதி ஸ்டாலின். முன்னதாக தயாரிப்பாளராக இருந்த இவர் இந்த படம் மூலமாக நடிகராக களமிறங்கினார். அதன் பின்னர் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க தொடங்கினார். அதே போல இவர் நடிப்பில் வெளியான படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. இறுதியாக இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் உருவான சைகோ என்ற படத்தில் உதயநிதி நடித்திருந்தார். இந்த படத்தில் பார்வையற்ற இளைஞராக நடித்திருந்த உதயநிதியுடன் இணைந்து நித்யாமேனன் மற்றும் அதிதி ராவ் ஆகியோர் நடித்திருந்தாங்க. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் பாணியில் வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பையும் பெற்றது. ஞானி இளையராஜா இசையில் உருவான இந்த படத்திற்கு PC ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்திருந்தாரு. இந்த படத்தின் பாடல்களும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இந்த படம் சைமா 2020 விழாவில் 9 விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. முதன்முறையாக உதயநிதி நடிப்பில் வெளியான படம் விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதால் உதயநிதிக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 9 பிரிவுகளில் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதால் நிச்சயம் ஏதேனும் ஒரு விருதை பெறும் என படக்குழுவினர் நம்பிக்கையுடன் இருக்காங்க. அதே போல இந்த படம் உதயநிதியின் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம் என்பதால் நிச்சயம் விருது பெறும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கு.